நமக்கு எதுக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம வந்துட்டு போயிடணும், எப்படி இருக்கடா தெரியாம வந்துட்டு போயிடணும்பா. கண்டிப்பா நான் பண்ணுவேன், பெரிய படம் பண்ணி ஆகணும். திருப்பி நசாத் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரியணும். எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான், எனக்கு ஏன் அவளுன்றது அதுக்கான பதிலும் இல்லை, எனக்கு தெரியவே இல்லை. இப்போ மறுபடி கூப்பிடுறேன், கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அதுக்கப்புறம் மறுபடி கால் பண்ண மாட்டேன். அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த படம் ஆடிஷனுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்றது தெரியும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சு திருப்பி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துச்சு. இந்த 4 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். இப்போது லாஸ்ட்டு 8 மந்த்ஸாக தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸும் இப்போது கொஞ்சம் ப்ராப்ளம்னால அதை அப்படியே கொடுத்துட்டு நான் ஊரில் பார்லர் ஒன்று வச்சுருந்தேன், பியூட்டி பார்லர், மென்ஸுக்கான பார்லர். திரைக்கட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காண இருக்கும் சிறப்பு விருந்தினர் நசாத் அவர்கள், அப்பா படம் மூலமா நமக்கு பரிச்சயமானவர். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? சூப்பரா இருக்கும். அப்பா படம் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? நான் ஃபர்ஸ்ட் குழஞ்சி அப்படின்ற ஒரு படம் தான் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து குழஞ்சி தான் பண்ணீங்களா? ஆமா. ஓ சூப்பர். என் மூடர் குடும்பம் நவீன் வந்து எங்க அண்ணன். ஓ அப்படிங்களா? ஆமா. ஓ சூப்பர். அவரோட ஃப்ரெண்ட் தான் வந்து அந்த படத்தோட டைரக்டர். டைரக்டர் தன்ராம் சரவணன். அந்த படம் வந்து உங்க அண்ணன் தான் ப்ரொடியூசர் இல்லையா? ஆமா கண்டிப்பா. மூடர்குடம் நவீன் அவர்தான் ப்ரொடியூசர். ஆமா. அதுல இருந்து என்னோட சினிமாவுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஓகே. தம்பின்றதுனால அந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சா, அது அந்த வாய்ப்பு எப்படி இல்ல? அப்படி இல்ல இல்ல, அது அந்த படம் வந்து அவரு சரவணன் அண்ணன் தான் என்னை பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரோட தம்பின்னு சொல்லிட்டு. ஓ அப்படிங்களா? சரி, அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு? நான் அப்போ வந்து பசங்க கூட கிரிக்கெட் விளையாண்டு இருக்கப்போ அந்த ஒரு பாட்டு கூட இப்போ சூது கவுல காசு பணம் திட்டு மணி அந்த பாட்டு அந்த காசை வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ வந்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுவோம், தன்ராம் சரவணன் பார்த்துட்டாரு. அப்போ அந்த படம் பண்ற டைம் அப்போ இவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன், அவர் சொன்னாரு என் சித்தப்பா பையனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. அண்ணன் என்ன சொன்னாங்க? அது அப்ப ஞாபகம் இல்ல. அப்ப சின்ன அப்ப 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சினிமா எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் நிறைய படமும் பார்க்க மாட்டேன், நான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் தான் நான் நடிக்க வச்சாங்க. ஓகே. அந்த படத்துல வந்து சமுத்திரகணி சார், சங்கவி மேடம் நடிச்சிருப்பாங்க, அவங்க கூட நீங்க நடிச்ச அனுபவம் இருக்கா? எனக்கு சமுத்திரகணி சார்லாம் படத்துல பார்த்துதான் பழக்கம். ஃபர்ஸ்ட் நேர்ல பாக்குறப்போ ஒரு பயமாவே இருந்துச்சு, இவங்களெல்லாம் நேர்ல பாப்போமா அப்படின்ட்டு. சங்கவி மேடமும் பெரிய ஆர்டிஸ்ட் தான், அவங்க கூட பண்ணதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கொஞ்சம் அவர் கூட அப்போ நான் அதிகமா பேசவே மாட்டேன், அப்பாலதான் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு. ஸ்பாட்ல எல்லாம் ஜாலியா தான் இருப்பாரு, நான் பேச மாட்டேன் அதிகமா. அப்போ எனக்கு அவ்வளோக்கும் க்ளோஸ் கிடையாது. கொலஞ்சின்ற ஒரு கேரக்டர் தான் அவங்க கூட க்ளோஸா இருப்பாங்க. இவர் கூட 1-2 ஷாட் தான் இருக்கும், அதிகமா இருக்கு அந்த படத்திலே. குழஞ்சின்றது அந்த படத்தோட ஹீரோ, அவருக்கு ஃப்ரெண்டா நடிச்சு. ஆமா அந்த கண்ணு. ஆமா ஃப்ரெண்டா. அந்த நண்பரா நடிச்சவரும் வந்து காக்கா முண்டை படத்துல நடிச்சிருக்காங்க. இல்ல 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 இல்ல, அவ வந்து பிளையில தான் என் கூட நடிச்சிருந்தா காக்கா முண்டை. ஓகே. அந்த படத்துல சமுத்திரகணி சார் வந்து ஏதாவது உங்களுக்கு பேசும்போது சுவாரஸ்யமா இருந்து பேசிருக்காரா? இல்ல அப்படி எல்லாம் எதுவும் பேசினது இல்ல. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் ஒரு நாள் கான்டாக்ட் நம்பர் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்பாவுடைய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா படத்துக்கு இந்த படம் நடிச்சதுனாலதான் அந்த படம் வாய்ப்பு வந்துச்சு. ஆமா 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 ஆமா. அந்த படம் கொலஞ்சியில தானே என்னோட ஃபர்ஸ்ட் படம், அதுக்கப்புறம் தான் அப்பா. ஆனா ரிலீஸ் ஆனது ஃபர்ஸ்ட் அப்பா. அப்பா அந்த படத்தை ஆடிஷன் எல்லாம் வச்சு உங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல 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 இல்ல, ஆடிஷன் எல்லாம் எதுவும் வைக்கல, நம்பர் வாங்கிட்டு போனாங்க. ஆல்ரெடி அந்த கேரக்டர் வேற ஒருத்தவங்க பண்றதா இருந்துச்சு. உங்க கேரக்டர்? ஆமா. அது அப்படியே டோட்டலா என்னை அதுக்கப்புறம் என்னை பாத்திருக்காரு, அதுக்கப்புறம் என் ஞாபகம் வந்து ஃபுல்லா டோட்டலா கொஞ்சம் ஸ்டோரி எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்புறம் என்னை வர வச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வச்சேன். சூப்பர். அந்த படத்துல வந்து நீங்க பேசின வசனம் வந்து இன்னைக்கும் மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுது, அந்த வசனத்தை கொஞ்சம் பேசிக்க அம்சம் நல்லா இருக்கும். நமக்கு எதுக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம வந்துட்டு போயிடணும், எப்படி இருக்கடா தெரியாம வந்துட்டு போயிடணும்பா. ஓகே. அந்த வசனம் நீங்க பேசும்போது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் நீங்க எது பாத்தீங்களா? அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு டைம், ஒரு 15-16 அந்த 15-16 வயசுக்குள்ள நடந்த ஒரு டைம் தான் அந்த படம். அப்போ எனக்கு பெருசா படத்தோட இன்ட்ரெஸ்டும் இல்ல, அந்த ஆக்டிங் ஆனா அப்போ அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஷூட்டிங் ஏதோ கூப்பிட்டு போய் நடிக்க வச்சாங்க, அவங்க டைலாக் சொன்னா நான் டைலாக் சொல்லுவேன், அவ்வளோ அப்படி இருந்த ஒரு டைம்.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நடிக்கணும்ங்கிற ஒரு ஆசை எப்ப வந்துச்சு? அதுக்கப்புறம் மக்கள் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் எப்ப நம்ம சரி நடிக்கலாம் தொடர்ந்து நடிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய மக்கள் நல்லா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளை ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு இடம் அப்படின்றது தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய படம் பண்ணணும், மக்களுக்கு நம்ம வந்து யாருன்றதை காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துச்சு. சூப்பர். தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா சமுத்திரகனி சார் வந்து உங்களை கையை பிடிச்சி கூட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா. ஓகேவா? அப்ப அந்த இந்த குளஞ்சி படத்துல இருந்து இதுவரையுமே தொடர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கீங்க. அடுத்தது வந்து பிழைன்னு ஒரு படம் தனியா பண்ணீங்க. ஆமா ஆமா. அந்த படம் பண்ண வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? அந்த அது நான் அப்பா மூவி பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு. அதுல ராஜவல் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவரு அதோட அவரு தான் அதோட ஃபர்ஸ்ட் படம் வருது. அதுல மூணு பேர் நடிச்சிருப்போம், மூணு பசங்க, நானு ரமேஷ், கோகுல்னு ஒரு பையன். ரமேஷ் ஆல்ரெடி காக்கா மாதிரி நடிச்சிருக்கான், நான் அப்போல பண்ணேன். கோகுல்னு ஒரு பையன், அவன் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து அதுதான். அப்படின்றப்போ நல்லா இருந்துச்சு. மூணு பேர் தான் ஹீரோ, அந்த மூணு பேரை சுத்தி நடக்கிற கதை தான் அந்த படமே. அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் புதுசு புதுசா. நல்லா நடிச்சாங்க, அவங்க எதுவும் ரீடேக் பண்ண கூட சலிச்சுக்கல மாட்டாங்க. நல்லா பண்ணுங்களா, அடுத்த டேக் நல்லா பண்ணிடும், ஓகே அப்படிமா சரி அப்படின்ட்டு அவங்க கூட அப்படியே நடிச்சதான். ஏன் உங்களை வந்து தொடர்ந்து சினிமாவில பார்க்க முடியலன்னு ஒரு ரசிகரா ஒரு ஏக்கம் இருக்கு, அது ஏன், எதனால இவ்வளவு ஒரு பிரேக்? இல்ல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான், எனக்கு ஏன் அப்படின்றது அதுக்கான பதிலும் விடையும் எனக்கு தெரியவே இல்லை. நான் பெரிய பேனர்ல இப்போ சாதாரணமா ஒரு ஆள் வந்து நடிக்க வர்றது ஓகே, கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கிறது கிடைக்காம போவோம் அந்த மாதிரி ஓகே. நீங்க வந்து ஒரு படம் நடிச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று அந்த டயலாக் அதை வச்சு உங்களை வந்து இப்படி இவர் தான் அந்த படத்துல நடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு திடீர்னு பார்த்தாக்கா உங்களை காணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கேள்வி வரும்ல? ஆமா கண்டிப்பா, எல்லாருக்குள்ளயும் அதான் இருக்கும். ஏன்னா ஒரு வெற்றி அடைஞ்ச படம் அந்த படத்துல, இப்போ 8 வருஷம் ஆனாலும் யாருமே மறக்காத ஒரு படம், அந்த டைலாகும் அந்த அளவுக்கு ரீச் எல்லாமே. ஆனா போயும் ஏன் வர முடியல அப்படிங்கிறது எனக்கு அதுக்கான இது தெரியல. டைம் தான் சொல்லுவேன், எப்போ யாருக்கு எப்படி டைம் வரும்னு கண்டிப்பா தெரியாது. நீ எப்போ வேணா மாறலாம், அது அது மாற்றுறதுக்கான நேரம் எப்போ வரும்ன்றது சுத்தமா தெரியல. கண்டிப்பா ஆனா பண்ணுவேன், பெரிய படம் பண்ணி ஆகணும். திருப்பி நசாத் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரியணும். கண்டிப்பா அதுதான் எங்களுடைய ஆசையும். வேற யாரும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலையா, இல்ல நீங்க போயிட்டு ஒரு அப்ரோச் பண்ணலையா? இல்ல நான் ஆடிஷன்லாம் போயிருக்கேன், ஆடிஷன்லாம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் போ மறுபடியும் கூப்பிடுறேன், கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ண மாட்டேன். அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த படம் ஆடிஷனுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா அண்ணன் பெரிய டைரக்டர், தயாரிப்பாளர், அவரோட தம்பி நீங்க, ஒரு 4 படம் ஒரு மிகப்பெரிய அளவு பேசப்பட்டாலும் டக்குன்னு நீங்க காணுமேங்கிறது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு பெயினா இருக்கும்ல. எல்லாருமே கேட்பாங்கல்ல, என்ன படம் பண்றீங்கப்பா, அடுத்து என்ன படம் பண்றீங்கல்ல, ஆடியன்ஸ்க்காகவே அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்கும். ஏன்னா அவங்க நம்மள ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு அடுத்தடுத்த படம் அவங்க கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. இவன் அடுத்து என்ன பண்ண போறான், அடுத்து என்ன பண்ண போறான். கொஞ்சம் ஒரு 4 வருஷம் கேப் நல்லாவே விழுந்துருச்சு, கண்டிப்பா அடுத்து ஏதோ படம் பண்ணணும். இந்த 4 வருஷம் கேப் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு? எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் வெற்றி அடைஞ்சு திருப்பி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துச்சு. அது ஆசையே இல்லாத போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமா 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 கண்டிப்பா, நம்ம மறுபடியும் ஆசைப்படுறப்ப அந்த வாய்ப்பு இல்லைங்கிறப்போ மிகப்பெரிய பெயினா இருக்கும். கண்டிப்பா. இப்ப அடுத்தது எதுவும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கா, இல்ல யாரும் ட்ரை பண்ணீங்களா? இல்ல இப்போ ஒரு ஜூலைல ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, அதுக்கான வேலையை போயிட்டு இருக்கு, கண்டிப்பா பண்ணுவேன் கூடிய சீக்கிரம். இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ? இந்த 4 வருஷமும் வீட்டுலதான் இருந்தேன். இப்போ லாஸ்ட் 8 மந்த்ஸ் அதான் ஒரு பிசினஸ் பண்றேன். அந்த பிஸ்னஸும் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்னால அதை அப்படியே கொடுத்துட்டு திருப்பி ஏதோ வேற ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ? நான் 10th வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன்.
ஓ 10th தான். ஆமா. ஆ 10th முடிச்சிட்டு படத்துல நடிக்கணும். ஆமா 9th படிக்கிறப்பே சினிமாவோட வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கொளஞ்சியோட வாய்ப்பு. அப்படியே போனா தான் அப்புறம் 10th பண்றப்ப அப்ப பண்ண அப்படியே டிராவல் ஆனது தான் சினிமாவோட லைஃப். ஏ மேக் பண்ணி ஏன் ப்ரோ படிக்கணும்? அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா படிக்கிறப்பே அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி இப்ப இது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தங்களை டிஃபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு அது. அதனால சரி இது நமக்கு செட் ஆகாது, இது நமக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி அது வேலன்ஸ்ல இந்த கடையை நான் செல் பண்ணிட்டேன். செல்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து முழு வீச்சா வந்து நடிப்பு அதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் சேனல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேனல் ஓடலாம், யூடியூப் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். சினிமா இல்லாத டைம்ல நமக்கு ஒரு இன்கம் வேணும்ல. அதுக்காக வீட்டுல ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பா. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர்? நானு தங்கச்சி அம்மா அப்பா. தங்கச்சிக்கு இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு தான் ஓகே. இப்போ சினிமாவோட நான் இந்த மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க யார சொல்லுவீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. நமக்கான ரோல் நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளோட இதை நம்ம கரெக்டா பண்ணும். இவரை மாதிரி அவரை மாதிரி ஆகணும்ல அப்படின்னா கிடையாது எனக்கு. அப்பா படம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு, உங்களுக்கு அதுதான் வந்து ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிச்சு இல்லையா? இப்போ அந்த படத்துல நீங்க நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடிக்கிறப்பெல்லாம் தெரியாது இந்த இவ்வளோ தூரம் நம்மளை பேசுவாங்க, இவ்வளோ கொண்டாடுவாங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு அந்த படத்துல அப்பாவை பண்ண கேரக்டர் வந்து அவன் நிஜமாவே அந்த மாதிரி ஒரு ஜாலியான பண்ணானாலா? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரு கூட நான் ஒரு 2-3 டேஸ் தான் பண்ணிருப்பேன். நல்லா ஜாலியா பேசுவாரு, கலகலன்னு இருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்லயும். அதிகமா அங்கிள் கூட தான் நான் டிராவல் பண்ணிருக்கேன் சமுத்திரம். அவரு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் இந்த சினிமால. தொடர்ந்து பேசுறீங்களா சாரு கிட்ட? கண்டிப்பா பேசுறேன். என்ன சொல்லுவாரு ப்ரோ? பண்ணுவோம், வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன், மீட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு. இங்க வந்து எதுவும் பேசுனீங்களா? இல்ல இல்ல இல்ல, பாக்கணும் இதுக்கு மேல. இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கேங் இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் இருக்கும், ஊர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி சினிமாவில ஒரு கேங் அப்படின்னாக்கா உங்களுக்கு யாரு ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம சொல்ற மாதிரி இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி யாரும் இருக்காங்க? எனக்கு விக்னேஷ் ரமேஷ் நான் க்ளோஸா இருப்பானுங்க. ரெண்டு காக்கம் இப்போ வந்தப்ப கூட ரெண்டு பேரையும் போய் மீட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே. போன வாரம் கூட ரமேஷ் எங்க வீட்டுலதான் வந்தேன், இருந்தேன் 1 வீக். ஓ அந்த அளவுக்கு க்ளோஸ். அவங்க எங்கனாலும் என்கிட்ட சொல்லுவானுங்க, நான் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா க்ளோஸா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை மாதிரிதான் அவங்க ரெண்டு பேருமே. ஏன்னா ஒரு படத்துல பெரிய படம் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு டக்குன்னு பார்த்தாக்கா ஆளை காணும். கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் அந்த விஷயம் நடக்குது. அவங்களும் அதுதான் தேடிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அது என்னதுன்னு சரியா சொல்ல தெரியல. எந்த இடத்துல வாய்ப்புகள் வந்து நம்மளை விட்டு போகுதுன்னு உங்களுக்கு தோணுமா? இல்ல எனக்கு அப்படிலாம் தோணது கிடையாது. நான் வந்து சான்ஸும் இங்க கேட்டது கிடையாது பெருசா. ஆடிஷன் அந்த மாதிரி ஏதோ கூப்பிட்டா வந்து பண்ணுவேன், அதுக்கப்புறம் போவோம் அப்படின்றவங்க நானும் மறுபடியும் கூப்பிடுறப்பா போப்பா அப்படின்னு நானும் வந்துட்டேன். ஆடிஷன் போயெல்லாம் நான் எந்த படமும் இது வரைக்கும் பண்ணல. இதுவரையும் உங்ககிட்ட ஒரு படம் வந்து உங்களை விட்டு போனதும் கிடையாது? அப்படி கிடையாது. இல்ல பண்ணிருக்கேன், 2-3 படம் பண்ணேன். அது 10 நாள் 15 நாள் ஷூட் போச்சு, அப்படியே ஃபுல்லா பேக்கப் ஆகி பிரேக் ஆயிடுச்சு அந்த படம். அது சம் ப்ராப்ளம், அது ப்ரொடியூசர் டைரக்ஷன் சைல அந்த ப்ராப்ளம்னால போச்சு. நம்மனால எந்த இதுவும் இல்ல. ஒரு படம் நீங்க நடிச்சு நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த படம் நம்ம கையை விட்டு போயிடும் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் பண்ணிருக்கேன், நடந்திருக்கு. என்ன அந்த படம் எல்லாம் சொல்ல விரும்பல. உங்களுக்கு வந்து சினிமான்றது என்னன்னு தெரியாது, சினிமாவே பிடிக்காம தான் நடிக்க வந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்ப இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் சினிமானா சும்மா ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்குள்ள வந்து பார்த்ததா தெரியுது இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுலலாம் வந்து ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது அதோட பெரிய ஒரு விஷயமா இருக்கு. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட், அந்த மாதிரி
ஏதோ ஐடியா இருக்கா எதுவும் பண்றதுக்கு? இல்ல அதான், நம்ம என்ன பண்றோம் டெய்லி ரூட்டீன், நம்ம எங்க போறோம், என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பண்றோம், அது மாதிரி போட்டா மக்கள் ரசிப்பாங்க. நம்ம உட்காந்து கருத்து பேசினாலும் யாரும் பாக்க போறது இல்ல. கருத்து எவ்வளவு பேர் சொல்றாங்க, நம்மள ஏன் சொல்லிக்கிட்டு நமக்கான தனி பாதைய. மக்கள் என்டர்டைன்மெண்டா இருக்கணும் நம்ம வீடியோ பார்த்தா. ஓகே, பிக் பாஸ் பாத்துருக்கீங்களா ப்ரோ? கண்டிப்பா பாத்துருக்கேன். அதுல எதுவும் கலந்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கு? அது எப்படி போய் எப்படி போகணும் அப்படின்றது விஷயம் தெரியல. கண்டிப்பா இந்த சீசன் ஏதோ ட்ரை பண்ணணும். போன டைமே ட்ரை பண்ணலாம்னு பிளான் பண்ணேன், அதுக்குள்ள சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம் இப்படி ஒண்ணு ஏதோ ஒன்னு பண்ணி உள்ள போயிடணும் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, சினிமாவில் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல இந்த ஆடிஷன் போகுது, அந்த மாதிரி எதுவும்? இல்லை, அந்த மாதிரி நான் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன், யார்ட்டையும் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. இப்போ நீங்கள் டென்த் வரை என்ன படிச்சிருக்கீங்க? ஆமாம். இப்போ படிக்கணும்னு எதுவும் ஒரு ஆசை? காலேஜ் படம் பார்க்கும்போதோ இல்லை காலேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போதோ ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளும் படிச்சிருக்கலாம், நம்மளும் அவங்க கூட ஜாலியாக போயிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை? அப்படி போயிருந்தா கூட இவ்வளோ நாள் அப்படி போயிருக்கோம். நம்ம இதுல வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சிருக்கேன், காலேஜ் லைஃப்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, அது ஜாலியா அந்த காலேஜோட டைமு, அது ஒரு டைம், அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்றேன்னா. எதனால படிப்பு எடுப்பாங்கன்னே தெரியாது, ஏதோ லீவ் டைம்ல எடுத்தாங்கன்னா தெரிவிக்காது. எல்லா டைமும் வந்து மாசத்துல 30 நாள் 40 நாள் லீவ் கேட்டா யாருமே தரவும் மாட்டாங்க. சரி, அதனால நம்ம மறுபடியும் கேரியர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதான், அது அப்படியே கேப் இருந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஐய் நான் சினிமாவில் நடிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஸ்கூல்ல ஒரு கெத்தா ஒரு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? நான் 9th படிக்கிறப்ப குழஞ்சி பண்ணேன், 10th அதுக்கப்புறம் ஸ்கூல் எப்பயும் போல நார்மலா போயிட்டு இருந்தாங்க. அப்ப யாரும் நம்பவே இல்லை நான் சினிமாவில் நடிக்கிறவனே, நீ ஏன்டாடி நீ படிக்க கூட மாட்டேன் சினிமாவில் போய் நடிக்கிறவனே, நிஜமானதான் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 10th அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்பா ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்போதான் எல்லாரும் ஆமா இவன் சொல்லிட்டு நான் போய் அதுக்கப்புறம் தான் இதுன்ட்டு அப்போ நிறைய பேர் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க, நல்லா பண்ணியிருந்தேன், சூப்பரா பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்பா படத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவன் விக்னேஷும் சரி கேப்ரியலும் சரி அவனோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டாங்க, அவங்களோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? நீங்க அவன் கூட நடிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி போகலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல? இல்ல இல்ல, எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம கூட பண்ணவங்க அடுத்தடுத்து பண்றாங்க அப்படின்னா அது நமக்கான சந்தோஷம் தான். எல்லாரும் சொல்லுவாங்க உங்க கூட நடிச்ச பொண்ணு அதுல நடிச்சிட்டு இருக்காங்க, அதுல நடிச்சு ஓகே சந்தோஷம். அவங்களுக்கான அது டைம், நமக்கான டைம் வரப்போ நம்மளும் அவங்க கூட டிராவல் பண்ணுவோம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எப்படி இருந்துச்சு, அந்த கேப்ரியலா கூடவும் சரி ரமேஷ் கூடவும் சரி எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அவங்கக்குள்ள ஜாலியா இருக்கும். நாங்க ஒரு 5 பேர் நடிச்சிருந்தோம், ராகவ், கேபி, யுவா, விக்னேஷ், நான், 5 பேர். ஜாலியாக இருக்கும் டெய்லியும், ஆக்ஷன் கட்டு தாண்டி நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த டைமில் மட்டும்தான் நாங்கள் 5 பேர் ஆர்டிஸ்டாக இருப்போம். அது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். இப்போ வந்து ஈஸியாக எல்லாரும் டிக்டாக் பண்ணிடலாம், நடிக்க வந்துடலாம். ஆமாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி வரவங்களுக்கும் சரி, நீங்கள் பிடிக்காம வந்தீங்க இல்லையா, இப்போ பிடிக்குது வாய்ப்பு இல்லைன்றீங்க, இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சினிமாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கடல் மாதிரி, நம்ம அதில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு மாதிரி. அது படிப்பு முக்கியமாக தேவை. படிப்பு இல்லை அப்படின்னா நம்ம அதுலேயும் போகாமல் இதுலேயும் போகாமல் நடுக்கட்டத்தில் நின்றோம். இதே ஒரு டிகிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படகுல ஏறி நம்ம பயணம் பண்ணி கரை வந்து அடைஞ்சு அடுத்த விஷயம் என்னவோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம திருப்பி சினிமாவோட வாய்ப்பு தரலாம். இப்ப ரெண்டு விஷயம் இல்லாம வந்து மாட்டிக்கிறது ரொம்ப இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஓகே, சூப்பரா சொல்லிருக்கீங்க. வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஏதாவது படிச்சுட்டு வந்தாக்கா அந்த வாய்ப்பு ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கறத இவ்வளவு நேரம் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.